நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த கோகூரில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் நூற்றாண்டை முன்னிட்டு புதிதாக 81 அடியில் 10 லட்சம் மதிப்பீட்டில் கொடிமரம் அமைக்கப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் பங்குத்தந்தை தேவசகாயம் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்தின் முன்பு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 81 அடி உயரமுள்ள கொடிமரம் மற்றும் கொடியை நாகப்பட்டினம் மறை மாவட்ட அதிபர் பன்னீர்செல்வம் புனிதம் செய்து வைத்தார். தொடர்ந்து புனித அந்தோணியார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து ஆலயம் அமைந்துள்ளது. இந்த அந்தோணியர் ஆலயத்திற்கு முதல் முதலாக ஒரு புதிதாக நவீன குடிமரம் 81 அடியில் 10 லட்சம் ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குடியானது இன்று ஏற்றப்பட்டது. அதனுடைய திருவிழா அடுத்த ஆண்டு ஜனவரி 2 2024 அன்று திருப்பள்ளியோடு குடியிறக்கம் நடைபெறும். இந்த திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் 29 டிசம்பர் மாதம் குடியேற்றப்படும். ஜனவரி மாதம் வருகிற முதல் செவ்வாய்க்கிழமை அன்று குடியிறக்கம் நடைபெறும். ஏனென்றால் இப்பொழுது அந்தோணியருடைய புதுமைகளில் இது 100வது ஆண்டு தொடக்கம். அதனால் இந்த புதிய குடிமரமானது நடப்பட்டு மிக சிறப்புமிக்க, வரலாற்று சிறப்புமிக்க குடிமரம். 1000 மக்கள் கலந்து கொண்டு மிக விமர்சனையாக நடைபெற்றது. தேர் பவுனியோடு திருவிழாவானது சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவிற்கு மக்கள் வந்து சிறப்பிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றதற்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள். குடிமரத்தினுடைய சிறப்பு செய்தவர் தஞ்சாவூரை சார்ந்த பென்சன் எட்வின் ராஜ். அவரும் அவருடைய மனைவி ஜஸ்டினா பிரியாவும் 10 லட்சம் ரூபாய் நன்கொடையை அளித்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 1500 பேருக்கு மேலாக உணவுகள் தயாரித்து சிறப்பான முறையிலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் அதை சிறப்பாக பாராட்டியிருக்கிறார்கள். பென்சன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவசகாயம் கோகூர் பங்குத்தந்தை.